ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிட்டா ஏஞ்சலினா. இன்றைக்கி நாம் கவர்மெண்ட் சாமிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தான் எங்கள் டூரில் லாஸ்ட் டே. இதை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கே வந்து ஏர்போர்ட் போனோம். டக்குன்னு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஹாஃப் அன் அவருக்குள்ளே நாங்கள் இதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு போகணும். பாருங்கள், உள்ளே அங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருக்குமே வந்து ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கு அரை மணி நேரம் தான் இருக்குது. அரை மணி நேரத்துக்குள்ளே டக் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். இங்கே பாருங்கள், இது கவர் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து வுட்டு தான் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே வுட்டாக தான் இருக்குது. மரங்களை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய வந்து ரூம்ஸாக இருந்துச்சு. இதில் ஒரு ரூமில் வந்து நம்ம வாங்குற மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. திங்ஸ் பாருங்கள், வுட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அதை வந்து செஞ்சுருக்காங்க. டால்ஃபின்னு, கொக்கு. இங்கே பாருங்க, ஆதிவாசிகள் மனிதர்கள் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட செதுக்கியிருக்க விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்க, ஃப்ளவர்லாம் கூட மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு. இந்த இடத்துல வந்து நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் உள்ள பொருட்களை வந்து நம்ம வந்து எதுவுமே டச் பண்ணாமல் பார்க்க தான் முடியும். நிறைய திங்ஸ் இதில் வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பீச்சு அது எல்லாமே வந்து ஃபோட்டோஸாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் நிறைய இது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. மேலேயுமே பாருங்கள், ஃபுல்லாக வுட்டில் தான் இருக்குது. ஓகே, நம்ம ரைட் சைட்லேருந்து உள்ளே போகலாம். லெஃப்ட் சைடு நிறைய கூட்டமாக இருக்குது, அதனால் ரைட் சைட்லேருந்து போகலாம். இந்த மரத்தை வந்து எப்படிலாம் அறுக்குறாங்கக்குரிய மிஷினு, அந்த மிஷினில் இருக்கிற பிளேடெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க, அதை வந்து எப்படி வந்து ஷார்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது ஃபுல்லாகவே ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பிளேடை ஷார்ப் பண்ணுற ஃபோட்டோஸ். இந்த பிளேடை வச்சு தான் வந்து மரத்தை அறுக்குறாங்க. அதை வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸாக வந்து மாட்டியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வுட்டில் எப்படிலாம் செஞ்சு வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நிறைய வந்து சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், உள்ள டால்ஃபின் மாதிரி மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. வயசானவங்க யூஸ் பண்ணுற கம்புலாம் இருக்குது. இந்த டேபிள் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ள இல்லாத சிலையே இருக்காது, அந்தளவுக்கு நிறைய வந்து வச்சுருக்காங்க. யானை, பறவை, டால்ஃபின், கொக்கு, திமிங்கலம், அந்த மாதிரி நிறைய வந்து உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டேபிளில் பாருங்கள், உள்ளே வந்து ஸ்பேஸ் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நம்ம வந்து கலர் ஸ்டோன்ஸு, ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வளையல் ஸ்டாண்டு கூட இருக்குது பாருங்கள். உள்ளேயுமே வந்து பாருங்கள், செவுத்தில் பட்டர்ஃப்ளை, நங்கூரம் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எட்டுக்கால் பூச்சி அந்த மாதிரி நிறைய இது செஞ்சு வச்சுருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், எட்டுக்கால் பூச்செல்லாம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. கழுகு இருக்குது பாருங்கள், சிங்கம், புலி அந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள், நாலு இது உள்ள மாதிரி. நம்ம இதில் வந்து தொட்டியெல்லாம் வந்து ஃப்ளவர் ஜாடி அது மாதிரிலாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து புக் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு இங்கே வந்து நிறைய படங்களும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே அவார்ட்லாம் இருக்குது. இது பாருங்கள், நம்ம வீட்டு கார்னரில் வைக்கிற மாதிரி செல்ஃப் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய வந்து சிற்பங்கள் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பவுல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. டைனோசர் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பயந்துட்டிங்களா? டைனோசர் கூட ரொம்ப சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம திருவிழா பயப்படுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ்லாம் மேலே மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு கப்பலோட இது வச்சுருக்காங்க. இங்கே ஒரு உட்டில் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அது என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒன்று, கமோர்ட்டா தீவுலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு எருமை மாட்டோட ஓடு வந்து வச்சுருக்காங்க. தலை கொம்போடு இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இது வந்து ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் தெரியுது, ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வுட்டில் வந்து ஸ்டாண்டு, சின்ன வீடு, சேர்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணிக்குள்ளே போன மாதிரி இவங்களும் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், பவளப்பாறைகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய சூப்பர் சூப்பர் பவளப்பாறைகள்லாம், தாவரங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து நிறையா வந்து அழிஞ்சிட்டு முன்னாடி உள்ள அந்த பவளப்பாறைகள் தாவரங்களோட ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம போனப்போ இந்த அளவுக்குலாம் பார்க்க முடியலை. பாருங்கள், பீச்சோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆனப்போ லெஃப்ட் சைடில் பார்த்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்து பார்க்குறோம். இப்போ இந்த சைட்லாம் கூட்டம் கம்மியாயிருச்சு. பாருங்கள், நம்ம இந்த மரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா, அந்த மரம்லாம் கூட இருக்குது பாருங்கள். வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து செடியிலே வந்து மில்லோட நேம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. செடியிலே வந்து புல்லுக்கு மேலே வந்து அந்த கலருக்காண்டி கலர் செடியில் வந்து வளர்த்து செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு ஷெட்டுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக உட்டை தான் வந்து கட் பண்ணி அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து தான் வந்து கட் பண்ணி எல்லா இடங்களுக்கும் போகுது. பாருங்கள், எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாகவே உட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது மேலே ஏறி நம்ம போகலாம். இந்த இடத்துல பெரிய பெரிய உட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி அதை தூக்க முடியாதுங்கிறதுக்காக ரயில்வே தண்டை நம்ம இந்த ட்ரெயின் போகிறதுக்கு தண்டவாளம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து செஞ்சு பெரிய மரத்தை வந்து தூக்கிட்டு போகாமல் அதில் வச்சு கொண்டு போகிறதுக்காண்டி தண்டவாளம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் கூடி தான் நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பெரிய பெரிய உட்டெல்லாம் வந்து கட் பண்ணுற மிஷின் இது தான். இன்றைக்கி வந்து வேலை நடக்கலை, இங்கே வந்து பவர் கட்டாம் அதனால் வந்து வேலை நடக்காமல் இருக்குது. லைட் ஒன்லி மட்டும் தான் எரியுது, வேறு எந்த மிஷினுமே வந்து ஓடலை. பாருங்கள், இதில் வச்சு தான் வந்து உட்டை வந்து தள்ளி கொண்டு போவாங்க. ஓகே, நம்ம கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நம்மளுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டுக்கு வந்து லேட் ஆகிடக்கூடாது, அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. டைம் பாருங்கள், இப்போ வந்து டைம் கரெக்டாக 9:08 தான் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக 11:00 வந்து ட்ரெயின். 2 hours முன்னாடியே உள்ளே போயிடணுன்ட்டாங்க, அதனால் வந்து சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. 9:05 ஆயிருக்கு. நம்ம சூகேஸ்லாம் வந்து செக் பண்ண கொடுத்தாச்சு. பாருங்கள், நாங்கள் வந்து சீட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து 11:00 வரும். ஓகே, நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற போகிறப்ப இனிமே வந்து மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளைட் வந்து வந்துருச்சோம், அதனால் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட் கிட்டே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. பஸ்ஸில் ஏறிடலாம். சீட் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு, அதனால் எல்லோரும் நிற்கிறாங்க. ஓகே, நம்ம வர்றப்பையும் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இப்போ போகிறப்பயுமே வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் போகிறோம். பாருங்கள், டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம இறங்கிடலாம். நம்மளோட ஃப்ளைட் இது தான். பாருங்கள், நம்மளோட குரூப் எல்லாருமே இறங்கிட்டுருக்காங்க. ஃபேன்கிட்ட வந்து வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். கீழே வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் தான் மேலே ஏறி வீடியோ எடுக்கிறேன். ஃபேனோட ஹைட் வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு ஆள் உள்ளே நிற்கிற மாதிரி ஹைட்டு. மேலே வந்து பார்க்கறதுனால சின்னதாக தெரியுது. உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம போயாச்சு. ஓகே, நம்மளோட சீட் எங்கன்னு இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது சீட், எங்கே இருக்குது? அம்மாவோட நேமும் என்னோடய நேமும் சேர்த்து ஒரே இதில் போட்டிருக்காங்க. 9A 9B.
ஓகே, நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு விண்டோ சீட் வந்து கிடச்சிருச்சு. நம்ம கரெக்டாக அந்த ஃபேன் கிட்ட வந்து உட்காந்துருக்கோம். அந்த சைடு ஒரு ஃப்ளைட் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இன்னும் டைம் ஆகலை, டைம் ஆனோடனே கிளம்பிடும். இந்த சைடு விண்டோ கிட்ட பாருங்கள், அந்த ரெக்கை வந்து தெரியுது நம்மளுக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்ப ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக வந்து அது மேலே ஏறதுக்குரிய அந்த ரோட்டில் போய் கரெக்டாக நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பாருங்கள், ஏசியெல்லாம் பயங்கர ஸ்பீடாக வருது, பயங்கர ஜில்லுன்ட்ருக்கு. ஏசி வருது உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். அந்த கேப்குள்ளேருந்து வருது பாருங்கள். ஓகே, நம்மளோட ஏர்போர்ட் இது தான் பாருங்கள். வானம்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து வானம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யார் இதை மாதிரி வானம் இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரொம்ப ரசிப்பீங்கன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பவே ரசித்து பார்ப்பேன். பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக ரோடு வந்து கரெக்டாக அது வந்து மேலே ஏறக்குரிய ரோட்டில் வந்து நின்றுருச்சு. இங்கேருந்து ஸ்பீடாக போக போகுது, பயங்கர ஸ்பீடில் போச்சு. எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு பாருங்கள். நான் வந்து வீடியோ ஸ்பீட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மேலே ஏறப்போகுது, ஏறப்போகுது, ஏறிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடாக ஏறிடுச்சு பாருங்கள். கீழே வீடெல்லாம் ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக தெரியுது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம், நான் இப்போ தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து வரேன். ஊர்லேருந்து வர்றப்பையும் இது தான் ஃபஸ்ட் டைமு. பாருங்கள், கடல்லாம் ரொம்ப சூப்பராக தெரியுது. ஃப்ளைட் வந்து சரிஞ்சு போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹைட்டில் நம்ம இப்போ வந்து வந்துட்டோம் பாருங்கள். மேகங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு. கீழே தீவெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஊரில் தான் நான் இப்படி பீச்சில் உள்ள தண்ணியை வந்து இவ்வளோ அழகாக பார்க்குறேன். கடல் தண்ணியை எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பாருங்கள். அது தீவுக்கிட்ட இருக்கிற தண்ணி மட்டும் பாருங்கள், லைட்டாக க்ரீனாக தெரியுது. மற்ற இடங்களில் ஆழமாக இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே மேகத்தை பாருங்கள், ப்ளூவாக தான் தெரியுது தண்ணி. ஓகே, நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறத வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம சென்னை கிட்ட உள்ள கடல் தண்ணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஊரில் உள்ள கடல் தண்ணிக்கும் இந்த ஊரில் உள்ள கடல் தண்ணிக்கும் கலர் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கீழே ஒரு போட் கப்பல் போகும் பாருங்கள். ஓகே, நம்ம சென்னை வந்து வந்தாச்சு. உள்ளே வந்து கீழே வந்து இறங்க போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கோம். சென்னையில் வந்து எவ்வளோ வீடு பில்டிங்லாம் இருக்குன்னு பாருங்கள். நிறைய பக்கத்தில் பக்கத்தில் வீடாக தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம வந்து இறங்கியாச்சு சென்னைக்குள்ளே. நம்மளோட டூர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக வந்து சென்னையில் வந்து இறங்கியாச்சு. நிறைய ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். மொத்தமாக இங்கே ஒரு 15 ஃப்ளைட் கிட்ட நின்றுச்சு. கூடவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இறங்கியாச்சு. இறங்கி இப்போ வந்து படியில் ஏறி போய்கிட்டிருக்கோம். நம்மளோட லக்கேஜ்லாம் வந்து எடுத்துக்கலாம். எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல அம்மா நடந்து போகிறத பார்க்குறப்போ. டைம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் அடுத்த பஸ்ஸில் வந்தோம். அதனால தான் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு படகுல வந்து இது மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சென்னை ஏர்போர்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட ட்ரிப் வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. பாருங்கள், கீழே இறங்கியாச்சு. அந்த இடத்துல தான் வந்து நம்மளோட லக்கேஜ்லாம் வந்து எடுக்கணும்.
இங்கே ஒரு இடத்துல மணி பிளான்ட் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட லக்கேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வர லேட் ஆகிட்டனாலுமே இதிலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளோட லக்கேஜ் வந்து, நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வருது என்னோடய லக்கேஜ் தான், பக்கத்தில் வருது. வீடியோ கட் பண்ணிகிட்டே எடுத்துட்டேன். அந்த மணி பிளான் கிட்டே வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் ஆகுது. நாங்களும் வந்து ட்ரெயினில் ஏறி ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு. பாருங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.